பேசுவதும் அமர்சை விமர்சனம் செய்து பேசுவதும் ஒரே தலைவர் அன்பு தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள். அதனால் அந்த விமர்சனத்தை தாக்கு பிடிக்காமல் அரசாங்கத்தை எதிர்க்கும் எந்த நபராக இருந்தாலும் ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஹிட்லர் முசோலினியை விட ஒரு சர்வாதிகார ஆட்சியை மோடியும் அமித்ஷாவும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நடவடிக்கையினுடைய தொடர்ச்சி தான் தலைவர் சிதம்பரம் அவர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு பொய் வழக்கு போட்டு இன்றைக்கு சிறையிலே தள்ளியிருக்கிறார்கள். நிச்சயம் நேர்மை வெல்லும், நீதி தலைக்கும், உண்மை வெல்லும். அவர்கள் இந்த வழக்கிலிருந்து தன்னை நிரபராதி என்று நிரூபித்து நிச்சயம் வெளிவருவார்கள் என்று காங்கிரஸ் கட்சி உறுதியாக நம்புகின்றது. இன்றைக்கு தமிழக அளவில் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அனைத்து உறுப்பினர்களையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எல்லா இடங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிவகங்கை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவர்களும், காரைக்குடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சுந்தரம் அவர்களும் சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி முழுவதும் பொறுப்பேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய தொடர்பாக இந்த திருமயத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது.